ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரிப்டோ மைக் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ ஜிபிடி அப்படிங்கிற ஒரு ஆட்ரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆட்ராப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டே, சரிங்களா? ஸோ இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு ஜாயின் பண்ண பாருங்கள். நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலிஜிபிள் ஆக முடியாது. சரி, ஓகே. இது வந்து எதில் லிஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்ஃபினிக்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆக போகுது. இது அவங்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பேஜ், அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது March 9, 2023 இன்னைக்கு, அதாவது வந்து இந்த யூடிசி டைம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க நாட்டு கணக்குப்படி மத்தியானம் 3:30 நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது லிஸ்ட் பண்ணுறாங்க, சரிங்களா? சரி, ஓகே. இந்த ஆட்ராப்பில் எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் தெளிவாக புரிஞ்சிட்டு கரெக்டாக பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை வந்து நேற்று நைட்டே நான் வந்து போட்டுட்டேன், சரிங்களா? நேற்று நைட் இல்லை, நேற்று ஈவினிங்கே நான் போட்டுட்டேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, வீடியோ வரது கூட லேட் ஆகும், நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க, எந்த ஒரு போஸ்ட் வந்தாலும் நீங்கள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் சரி ஓகே இந்த ஸ்க்ரீன்ஷாட் மூலிமா நான் சொல்லித்தரேன். அதோ இதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே தரேன், டெலகிராம்லேயே ஆல்ரெடி தந்துருக்கேன், நீங்கள் அங்கே கூட வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? இது எப்படி அட்டன் பண்ணு நான் சொல்கிறேன். இந்த லிங்க் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்க, க்ரோம்லேயோ இல்லை கிவிலேயோ இதில் ஒன்று ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கூகுள் ப்ளே அப்படின்னு சொல்லி காமிக்கும். அந்த லிங்க் மூலிமா போகிறப்போ இந்த கூகுள் ப்ளே போய் டச் பண்ணுங்கள், சரிங்களா? இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுற மாதிரி காமிக்கும். அந்த ஆப்பில் டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? இதில் வந்து சைன் இன் வித் கூகுள்னு கேட்குது, சரிங்களா? இது முன்னாலாம் நம்ம பார்க்கும்போது சைன் அப்னு சொல்லி கேட்கும், இதில் டைரெக்டாகவே சைன் இன்னே சொல்லி கேட்குது. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் எத்தனை மெயில் ஐடி வச்சுருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி லிஸ்ட்டெலாம் காமிக்கும். நீங்கள் ஏர்ட்ராப்புக்குன்னு எந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மெயில் ஐடியை செலெக்ஷன் பண்ணிங்க, உங்களுக்கு சைன் இன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போது பிக்கே யூசர் நேம்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் கொடுப்போம்ல, அப்படி கொடுத்தோம்னா வராது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் அந்த நம்பர் கொடுத்துருக்குறேன். இப்போ ராஜா விவி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு அவர் வந்து என்ன பண்ணோம்னா இந்த அட்டு மாதிரி போடணும், சரிங்களா? இந்த ரேண்டமில் போய் எதுவும் பண்ணாதீங்க, அட் அப்படின்னு போட்டு. இப்போ உங்கள் பேர் என்னவோ, இப்போ கார்த்தியா, ஓகே கார்த்தி, உங்கள் இன்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்னு இருக்கலாம், கார்த்தி எஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துங்க யூசர் நேமில். ஆனால் நான் நம்பர் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன், நம்பர் வந்து ஓகே ஆகலை. நம்பர்லாம் எதுவும் இதில் வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க, ஏன்னா நான் ட்ரை பண்ணும்போது அப்படி தான் இருந்துச்சு, அதனால் உங்களுக்கு நான் அதே மாதிரி தான் சொல்கிறேன். ஸோ உங்கள் நேம் என்னவோ உங்கள் நேமோட சேர்த்து அதை சும்மா ஷார்ட்டாக கொடுத்து அதுக்கு பக்கத்தில் உங்கள் இன்ஷியல் மாதிரி ஏதோ ஒன்று ஆட் பண்ணிங்க, நம்பர் வேண்டாம், சரிங்களா? அட்டு போட்டிங்க. நீங்கள் மேலாக ஃபீமேலாக அப்படிங்கிறத செலெக்ஷன் பண்ணிடுங்க. கீழே பாருங்கள் உங்களுடைய டேட்டா பர்த் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செலெக்ஷன் பண்ணிங்க, சரிங்களா? அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல் கோடு கேட்கும். அந்த ரெஃபரல் கோடு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி டெலகிராம்லேயும் கொடுத்துருக்கிறேன். இந்த ரெஃபரல் கோடு போட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்படி கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா அப்பப்போ ஆப் ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைன் இன் சொல்லி கேட்கும். நீங்கள் எதையுமே டச் பண்ணுவோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக சைன் இன் ஆகிக்கும், ஏன்னா இப்போ நான் டேரெக்டாக ஆப்புக்குள்ளே போகிறேன்ல, அதனால தான் முன்னாடி நான் சொல்லிடுறேன். சரி, இப்போ நீங்கள் உள்ளே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களே உங்களுக்கு வந்து இங்கே கம்மிங் சூன் இருக்கும், இந்த இடத்துல எம்டியாக இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணினவங்களுக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா காயின் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து இதில் கன்ஃபார்ம் ஆகல. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், ஒரு ரெஃபராக அட்லீஸ்ட் ஒரு ரெஃபரோ இல்லை ரெண்டு ரெஃபரோ கூட நீங்கள் பண்ணுங்கள், சரிங்களா? அண்டு இதில் வந்து நான் ஒரு ட்ரிக்கு யூஸ் பண்ணினேன், அது ஒர்க் அவுட் ஆனிச்சு, சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக் ரெஃபர் மாதிரி, சரிங்களா? அது வந்து க்ளோனிங் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, க்ளோனிங் ஆப். அந்த க்ளோனிங் ஆப்புடைய லிங்க் கூட நான் ஆல்ரெடி டெலகிராமில் தந்துருக்கிறேன். அது உள்ளே போயிட்டு உங்ககிட்ட எத்தனை ஜிமெயில் இருக்கோ அத்தனை ஜிமெயிலில் போய் க்ளோனிங் ஆப் மூலமா இதை வந்து டவுன்லோட் பண்ணி அதில் வந்து பண்ணலாம். ஏன்னா நீங்கள் நிறையா பேருக்கு க்ளோனிங் ஆப்னா என்ன தெரியும், ஃபேக் ரெஃபர் பண்ணுறதுனா என்னன்னு தெரியும், இன்றைக்கி பக்காவாக பண்ணிட்டாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஹவு டு ஃபேக் ரெஃபர் அப்படின்லாம் சும்மா நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னாவே ஃபேக் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஊறப்பட்ட பேரும் அதுக்கான வீடியோலாம் நிறையா போடுவாங்க. ஃபேக் ரெஃபருக்குனே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ நான் அதிகமாக அதில் சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது, பட் நான் இதில் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒர்க் அவுட் ஆனிச்சு, சரிங்களா? ரொம்ப அதிகமாக ட்ரை பண்ணல, சும்மா ஒரு 5 ட்ரை பண்ணி பார்த்தேன், 5 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதுக்கான காயின்ஸ்லாம் ஆட் ஆனிச்சு. ஸோ உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் ரெஃபர் கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ அது வந்து க்ளோனிங் ஆப் மூலமா பண்ணுங்கள். அந்த க்ளோனிங் ஆப்புக்கான லிங்க்கு நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்லேயும் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஃபேக் ரெஃபர் க்ளோனிங் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்லேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். இதை அப்படி டச் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடுவீங்க. நீங்கள் வந்துட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் க்ளோனிங் மூலமா கூட பண்ணிக்கலாம். அந்த க்ளோனிங்லாம் எப்படி பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப சிம்பிள் டாஸ்க் தான், பட் அதை சொல்லிட்டு இருந்தோம்னா இன்னும் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும்.
க்ளோனிங் ஆப்பில் எப்படி ஃபேக் ரெஃபர் பண்ணுறது நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆல்ரெடி நிறையா வீடியோ இருக்குது, அதை பார்த்து கூட பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க நிறையா பேர் இருக்கிறாங்க, உங்களுக்கு கம்யூனிட்டி நிறையா நீங்கள் நிறையா குரூப் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் கூட ரெஃபர் பண்ணலாம். எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை ரெஃபர் மூலிமா நீங்கள் வந்து டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா க்ளைம் பண்ணி வைக்கும்போது சரிங்களா, இந்த டோக்கன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிட்ஃபினிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், நம்ம அது லிஸ்ட் பண்ணுறாங்களா, ஸோ அந்த டைமில் வந்து செல் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அதனால் இதை மிஸ் பண்ணிட வேணாம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கெலாம் வந்து ரெஃபருங்கிறது ஒரு பெரிய மேட்ரே இல்லை சரிங்களா, ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து குரூப் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபரே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நான் இவங்க மட்டும் இல்லை இன்னும் நிறையா பேர் இருக்கிறாங்க. நான் டெலகிராமில் அடிக்கடி ஐடியா கொடுத்துட்டு தான் இருக்கிறேன், நான் லாஸ்ட் வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏன்னா நீங்கள் வேணும்னா லாஸ்ட் வீடியோ கூட போய் பாருங்கள் சரிங்களா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சரிங்களா. உங்களுக்கு கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஸ் உள்ளே கொண்டு வந்துடலாம், உங்களுக்கான ரெஃபர்ஸையும் நீங்கள் ஈஸியாக கொண்டு வரலாம். லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து பார்த்திங்கன்னா நடுவிலையோ கடைசியில் நான் சொல்லியிருப்பேன் நான் நினைக்கிறேன், நீங்கள் ஒன்று அந்த வீடியோ கூட போய் பாருங்கள் சரிங்களா. நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் ஆல்ரெடி ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, இந்த சிஸ்டர் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், அவங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலகிராம் குரூப்பாக ஆரம்பிச்சிருக்காங்க, அப்போ தான் ரீசெண்டாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பித்து ஒரு 10 மெம்பர்ஸ் ஒரே நாளில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல, நான் அதுக்கப்புறம் எதுவும் அவங்ககிட்ட எதுவும் கேட்கல. ஸோ இப்படி நீங்கள் பில்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி உருவாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏன்னா இப்போ ஒரு ஆட்ராப் அட்டன் பண்ணுறோம்னு வச்சிங்களேன் எல்லாமே ஒரே மாதிரி ஆட்ராப்பு நம்மளுக்கு தகுந்த மாதிரி வராது, ஏன்னா நாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணி நம்ம வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு கிடையாது, எல்லாமே நம்ம ஃப்ரீயாக தான் அட்டன் பண்ணுறோம் சரிங்களா. அப்படி நம்ம ஃப்ரீயாக அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த சில எஃபர்ட்ஸ் இப்போ நம்ம போடணும். சும்மா நம்ம சைன் அப் பண்ணோம், சும்மா டவுன்லோட் பண்ணோம், அள்ளி கொட்டிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்படி கிடையாது. அப்படி நிறைய பேர் தம்ப்நெயிலில் போட்டு ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் அப்படி தான் ஏமாற்றி திரியிறானுங்க. நீங்கள் தம்ப்நெயிலில் பார்க்குறது ஒரு மாதிரி இருக்கும், உள்ளே போய் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் சரிங்களா, அது உங்களுக்கே தெரியும். நிறையா வந்து பார்த்தீங்கன்னா சில கேர்ள்ஸே வந்து அந்த மாதிரி ஒரு சில வீடியோக்கெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, அது நான் சொல்ல விரும்பல. அது ரீல்னு ஒரு சேனல் ஒன்று இருக்குது, அது அது பேரே ரீல் சரிங்களா, விடுறது எல்லாமே ரீல். அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் பயங்கர ரீல் வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலில் ஒரு மாதிரி சொல்லி உள்ளே ஒரு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க, ஒரே நாளில் நீங்கள் 10,000 சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏமாற்றிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் விட்டுருங்க, உண்மை நிதர்சனம் என்ன ஆன்லைனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு ரொம்ப இல்லைனாலும் சரி ஓரளவுக்கு ரெஃபர்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு சின்ன ஏர்ட்ராப்பில் கூட உங்களால் நல்லா ஏர்ன் பண்ண முடியுங்க. ஒரு சின்ன ஏர்ட்ராப்பாக இருந்தாலும் சரி பெரிய ஏர்ட்ராப்பாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு ஒரு கணிசமான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஆன்லைனில் சும்மா நான் சைன் அப் பண்ண அள்ளிட்டு வந்து கொட்டிடுமான்னு கேட்டால் சத்தியமாக கிடையவே கிடையாது. அப்படி ஒரு விஷயம் இருக்கணும் வேணால் சொன்னான்னா அது பொய், அப்படி வந்து அது உலக அதிசயம் சரிங்களா. அதாவது வந்து காஷ்மீரில் வந்து மழை பெய்யுது பார்த்தீங்களா, பனிமலை, அது நம்ம ஊரில் பனிமலை பெய்யுது அப்படின்னு சொல்லணும்னா ஆலங்கட்டி மலை பெய்யலாம், ஆனால் காஷ்மீரில் வர மாதிரி வருமா, அப்படி வந்தால் அது அதிசயம் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி தான் சொல்கிறேன். வந்தாலும் நல்லாயிருக்கும், ஆனால் அப்படி வரது கிடையாது. சும்மா சைன் அப் பண்ணதுக்காக வந்து அதிகமான ஏர்னிங்ஸ்லாம் வராது, ஏதோ ஒரு சின்ன ரிவார்டு வரும் அப்படிங்கிறது தான் பொதுவாகவே வந்து பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் இருக்கிற ஒரு விஷயம். இங்கே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்யூனிட்டி வேணும் சரிங்களா, கம்யூனிட்டினா உங்களுக்கு ஒரு குரூப் வேணும், அந்த குரூப்பை ஆரம்பிக்கிறது ஈஸி, அது எப்படி மெம்பர்ஸ் ஆட் பண்ணுறது ஈஸிங்கிற ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன், நிறைய வீடியோலையும் சொல்லியிருக்கிறேன், டெலகிராம்லையும் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுட்டு நான் சும்மா சைன் அப் பண்ணி மட்டும் நான் சம்பாதிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் அந்தளவுக்கு ஒரு பெரிய எர்னிங்ஸ் இருக்காது. ஆனால் மைனிங் வேறு மேட்ரு, அது நீங்கள் மைனிங் பண்ணுறீங்களா அது ஓகே, நீங்கள் அதை டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி விடுறீங்க அது எல்லாமே ஓகே. ஏர்ட்ராப்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சைன் அப் பண்ணி கிடைக்கக்கூடிய ரிவார்டு ஏதோ ஓரளவுக்கு ஓகே கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு வகையாக. ஆனால் நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணணும் சரிங்களா, நீங்கள் அதிகமான டோக்கன்ஸ் கிளைம் பண்ணணும்னா உங்களுக்கு கம்யூனிட்டி வேண்டும் சரிங்களா. அந்த மாதிரி கம்யூனிட்டி நிறையா பேர் வந்து டெலகிராம் குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க, வாட்ஸ்அப் ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் வாட்ஸ்அப் ஆரம்பிக்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஏன்னா சப்போஸ் ஃபீமேலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து நான் வெளியில் தெரியக்கூடாதுன்னு இருக்கிறேன் அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ நீங்கள் டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் உங்கள் யூசர் நேம் வந்து சும்மா ஒரு மெயில் நேம் மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் ஒரு குரூப் கூட ஆரம்பிச்சிட்டு அதுக்கான ஃப்ரீ போஸ்ட் குரூப் லிங்க்னு சொல்லிட்டு நான் போன வீடியோ அதுக்கு தான் அடிக்கடி சொல்கிறேன், போன வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரியான குரூப்லாம் போய் உங்கள் போஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் ரெஃபரல் லிங்கை போடும்போதே உங்களுடைய குரூப் லிங்க்கு நீங்கள் போட்டுட்டீங்க, ஜாயின் திஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து போட்டிங்க அப்படின்னா அதில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இதை நீங்கள் டெய்லியும் உங்களுடைய ஃப்ரீ டைமில் மட்டும் பண்ணுங்கள், ஆன்லைனில் முழு நேரம் உட்காந்து என்றைக்குமே உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்பப்போலாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்பப்போ நீங்கள் எந்தெந்த யூடியூபரோடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுடைய வீடியோலாம் போய் பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி கம்யூனிட்டி பில்ட் பண்ணுங்கள், குரூப்பை பில்ட் பண்ணுங்கள், உங்களுக்குன்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு யாருமே இது வரைக்கும் சொன்னதே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் சொன்னது கிடையாது. நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், ஏன்னா நீங்களும் ஃபார்ம் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ நான் ஒரு சேனல் ஆரம்பித்தோம்ப்பா, நான் வந்து இப்படி ஒரு விஷயம் சொல்கிறேன், இப்போ எனக்குன்னு வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டி உருவாகிருக்குது அப்படின்னா ஏன் உங்களால் முடியாதா, நீங்கள் சேனல் ஆரம்பிக்கணும் அவசியம் இல்லை
சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலகிராம் குரூப் ஆரம்பிக்க முடியாதா? சரி, நானாவது வீடியோ ரெடி பண்ணுறேன், எடிட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் அதை அப்லோட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் ஃபில் பண்ணி இதுக்குன்னு ஒரு டைம் தனியாக ஒதுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஆளுங்க சத்தம் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் தான் நம்ம வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண வேண்டியதாக சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டைமும் கிடைக்கவும் மாட்டேங்குது. ஏன்னா நம்மளுடைய வேலையும் தனியாக வந்து பார்த்துட்டு இதையும் பார்க்கணும், புரியுதுங்களா? ஸோ இப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்கு இல்லை, அப்படியே உட்காந்த இடத்துலருந்து வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஆரம்பிங்க. உங்கள் லிங்க் வந்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் நிறையா குரூப்பில் போடுங்க. அதாவது என்னென்னா, என் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து போடக்கூடாது. இப்போ இங்கே நான் ஒரு போஸ்ட் போடுறேன், இப்போ உதாரணத்துக்கு இந்த பிலோவ் போட்டிருக்கிறேன், இதெல்லாம் போட்டிருக்கிறேன்னா ஓகே, நீங்கள் இதில் அட்டன் பண்ணுறீங்களா, உங்கள் ரெஃபரல் லிங்க் எடுங்க. இப்போ இந்த போஸ்ட்டில் டீட்டெயிலாக நம்ம என்னென்ன போடுறோமோ அந்த டெக்ஸ்ட்டெல்லாம் அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டு உங்கள் லிங்க் அதை வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி ஃப்ரீ போஸ்ட் போடுற மாதிரி டெலகிராமில் ஏகப்பட்ட குரூப் இருக்குது. போன வீடியோவில் நான் அதெல்லாம் காமிச்சிருப்பேன், சரிங்களா? அந்த மாதிரியான குரூப்லாம் போய் பாருங்கள். அந்த குரூப்லாம் போய் உங்களுடைய இது போடும்போது உங்களுடைய ரெஃபரல் லிங்க் மட்டும் இல்லாமல் ஜாயின் திஸ்ன்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக இன்னொரு லிங்க் ஒன்று கொடுங்க. அது உங்களுடைய டெலகிராம் குரூப் லிங்காக இருக்கணும். அப்போ அதில் ஈஸியாக நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவான். தமிழ், அதுக்கப்புறம் மலையாளம், அப்புறம் இந்திக்காரன், இந்தோனேஷியாக்காரன், யார் வேணாலும் ஜாயின் பண்ணுவானுங்க, சரிங்களா? உங்களுக்கு ரெஃபருக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்காது. ஒரு பத்து நாள் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நீங்கள் உழைச்சி பாருங்கள். ஒரு பத்தே நாளில் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 100 ஒரு 200 பேர் வந்து கம்யூனிட்டி பில்ட் ஆயிரும். அப்புறம் போக 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 பார்த்தீங்கன்னு வச்சிங்களே உங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி 500 நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 500,000 பேர் வச்சிருக்காங்க, சரிங்களா? அசால்ட்டாக ஆரம்பிச்சிருக்காங்க. அசால்ட்டாக ஆரம்பிச்சு ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 500 பேர் உங்களுக்கு வந்துருக்காங்க. ஏன்னா அவங்க எஃபர்ட் அந்த அளவுக்கு போட்டுட்டு இருக்காங்க, சரிங்களா? அதுவும் ஃப்ரீ டைமில் தான் போடுறாங்க. ஸோ உங்கள் ஃப்ரீ டைமை மட்டும் ஆன்லைனில் யூஸ் பண்ணுங்கள், மற்ற நேரத்தில் உங்கள் பொழப்ப பாருங்கள், சரிங்களா? இதை ஜஸ்ட் லைக் தட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் லைக் தட்டாக யூஸ் பண்ணாலும் அதுக்கு ஒரு சின்சியரிட்டி காமிங்க. அந்த சின்சியரிட்டி காமிக்கிறதுக்கு இது மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும். எதுவுமே பண்ணாமல் எல்லாமே ஈஸியாக உலகத்தில் கிடைக்குன்னு நினச்சோம்னா இந்த உலகத்தில் அப்படி ஒரு விஷயம் கிடையாது. அப்படி ஈஸியாக வர்றது நிலைக்காது. இது என்னுடைய கருத்து. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எந்த ஒரு மைனிங் ஆப்பாக இருக்கட்டும், ஏர்ட்ராப்பாக இருக்கட்டும், அதுக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா மொதல் நம்ம டெலகிராம் சேனலில் தான் வரும். அதுக்கு அடுத்தது தான் வீடியோ வரும். ஏன்னா வீடியோ வரதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆனாலும் நம்ம டெலகிராமில் முன்னாடி அப்டேட் பண்ணிடுறோமா. ஸோ எல்லாருமே கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆயிடுவாங்க. அதனால தான் வந்து உங்களை நான் டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ண சொல்கிறேன், சரிங்களா? கிரிப்டோ மைக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டெலகிராமில் சர்ச் பண்ணிங்கனாவே வந்துடும். அதில் ஒரு 3000 பேர் இருப்பாங்க. அதுதான் நம்மளுடைய சேனல். மற்ற சில பேர்லாம் நம்ம பேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்காக ஆரம்பிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து போய் ஜாயின் பண்ணிடாதீங்க. நீங்கள் அந்த சர்ச் பண்ணும் போதே காமிக்கும் ஒரு 3313 பேர் வந்து காமிக்கும், சரிங்களா? அது மட்டும் தான் நம்ம சேனல், சரிங்களா? ஏன்னா சில பேருக்கு லிங்க் ஓப்பன் ஆகலன்னு சொல்லி சொல்கிறாங்க, அதுக்காக நான் சொன்னது, சரிங்களா? இப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். இதே போல் அடுத்தது இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தயா.